हेलो फ्रेंड्स 2011 ல நம்ம இந்தியன் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்ல இருந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு இந்த சமையல் யூஸ் பண்ற ஆயில்லாம் இருக்குல சோ அந்த ஆயிலோட இன்னொரு ஆயில் இரண்டாவதா ஒரு ஆயில வந்து mix பண்ணி நீங்க வந்து அதை சேல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஓகே இன்னொரு சொல்லிருந்தாங்க அந்த நீங்க குக்கிங் யூஸ் பண்ற அந்த ஆயில் அந்த குவாண்டிட்டி வந்து எந்த அளவுல நீங்க mix பண்ணனும் कुकिंग यूज पन्ना ऑयल वन्दे 80% आओ निंग रेंडर यूज पन्ने इंदा पाम ऑयल वन्दे 20% दा इरुकनो कुकिंग ऑयल वन्दे 80% इधर वन्दे 20% इरुकनो अभी सोल्ट सट्टा वन्दे कोण्डो अंदर नागम इप्पो रीज़न टा नम्म तमिलनाडु गवर्नमेंट वन्दे और पुतिसा और सट्टा वन्दे कोण्डो अंदर टांगे इन्नर पाती ना नम्म तमिलनाडु ले इनमें वन्दे कुकिंग यूज पन्ना ऑयल वन्दे பாக்கெட்ல இல்ல கண்டெய்னர்ல தான் வந்து நீங்க சேல் பண்ணனும் லூஸ்ல வந்து வாங்க கூடாது நம்ம தெருவுல எல்லாம் வந்து குடிக்கு வருவாங்கல லூஸ்ல வந்து நம்ம வாங்கல 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வந்து இனிமேல் நீங்க யாருமே வாங்க கூடாது அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசன்ட்டா மார்ச்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க சோ லாக் டவுன்னால அது வந்து அந்த சட்டம் வந்து இன்னும் நிறைவே இல்ல சோ ஓகே நாங்க வந்து ஜூன்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ஜூன்ல என்ன சொன்னாங்க ஆகஸ்ட்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ओके तमिलनाडु गवर्नमेंट लूस आयिल इंडियन गवर्नमेंट सेंट्रल गवर्नमेंट फुट सेफ्टी डिपार्टमेंट इप्डी और सट्टा रेल मिक्स पड़ा अभी वीडियो पाक சேஃப்டி டிபார்ட்மென்ட் சொன்னதுக்கு அகைன்ஸ்டா அதுக்கு முரனா வந்து ஆயில் mix பண்ணி லூஸ்ல ஆயில் விப்பாங்கல சோ அவங்க எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ என்ன மாதிரினு பாத்தீங்கன்னா 80% குக் சாரி 80% பாம் ஆயில 20% குக்கிங் ஆயில வந்து mix பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதுக்கு பின்விளைவுகளா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அதுக்கு அப்புறம் அந்த கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் அட்டாக் வரது இந்த மாதிரி நிறைய ஹெல்த் इश्यूज வர ஆரம்பிச்சது சோ இந்த அதிக கலப்படத்தை வந்து ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல இனிமேல் குக்கிங் ஆயில் வந்து லூஸ்ல விற்க கூடாது பாக்கெட் இல்லனா கண்டெய்னர்ல தான் நீங்க சேல் பண்ணனும் பாக்கெட் இல்லனா கண்டெய்னர்ல தான் நீங்க ஆயிலும் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து மார்ச்லயே வந்து பண்றதா இருந்துச்சு செயல்படுத்துறதா இருந்துச்சு கொரோனா பாண்டமிக்னால வந்து பண்ண முடியல அந்த process எல்லாருமே வந்து லாக் டவுன்ல இருந்தோம் பண்ண முடியலன்றதனால ஜூனுக்கு வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஜூன்லயே வந்து இது நார்மல் ஆகல அந்த சிச்சுவேஷன் வந்து நார்மல் ஆகலன்றதனால ஆகஸ்ட்க்கு வந்து இத தள்ளி வச்சிருந்தாங்க சோ இத கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத நாங்க கண்டிப்பா இத செயல்படுத்தி தீர்வோம் அப்படின ஒரு முடிவுல இருக்காங்க 2011ல வந்து ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ரெண்டு ஆயில வந்து mix பண்ணி நீங்க சேல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம कंट्रीல வந்து 30% தான் வந்து 30% நம்ம யூஸ் பண்ற 100% குக்கிங் ஆயில்ல 30% குக்கிங் ஆயில் தான் வந்து நம்ம कंट्रीல நம்ம உற்பத்தி பண்ணது ரிமைனிங் இருக்க அந்த 70% வந்து பாத்தீங்கன்னா अदर कंट्रीஸ் அர்ஜென்டினா அதுக்கு அப்புறம் மலேசியா இந்த மாதிரி நிறைய कंट्रीஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது சோ இம்போர்ட் பண்ண ஆயில் வந்து எல்லாராலயே வாங்க முடியாது இல்லையா சோ அது வந்து காஸ்ட்லியா இருக்கும் சோ எல்லாருக்குமே வந்து எல்லா மக்கள் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து குக்கிங் ஆயில் வந்து கிடைக்கணும் எல்லாரும் அவங்க கிச்சன்ல யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நீங்க ரெண்டு ஆயில் mix பண்ணி யூஸ் பண்ணுங்க அவங்க எல்லாருமே வந்து இது பண்ணி தான் 20% வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு வந்து சொல்லிருந்தாங்க நமக்கு இன்னொரு சைடு வந்து டவுட் வரும் ஏன் அந்த பாக்கெட்ல வந்து ரெடி பண்றாங்கல சோ இவங்க எல்லாம் வந்து ஆயில வந்து கலப்படம் பண்ண மாட்டாங்களா அப்படியே சொல்லிட்டு அதனால அந்த பாக்கெட் இல்லனா கண்டெய்னர் ரெடி பண்றாங்க இல்ல சோ அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம கைக்கு வந்துரும் அவங்க ரெடி பண்ண உடனே அப்படியே டைரக்டா நம்ம கைக்கு வந்துரும் அவங்க ரெடி பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்ல இருக்குறவங்க அதை செக் பண்ணனும் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க சொன்ன குவாண்டிட்டில தான் வந்து இவங்க ஆயில ரெடி பண்ணிருப்பாங்க அப்புறம் அந்த मैन्युफैक्चरिंग डेट அதுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி ஓகே ஆயில வந்து நீங்க சேல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் அந்த பெர்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கைக்கு வந்து இது வருது இன்னொரு டவுட் வரும் அப்போ இந்த லூஸ்ல ஆயில் விக்கறாங்கல சோ அவங்களே வந்து நம்ம எல்லாம் பண்ணலாம்ல அவங்களே வந்து பாக்கெட்ல வந்து சேல் பண்ணலாம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பாக்கெட்ல தான சேல் பண்ணனும் அப்படி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு டவுட் வரும் சோ பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த பாக்கெட்ல வந்து சேல் பண்ணது அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் லீகலா வந்து சேல் பண்ணதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்
லைசன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா 7 lakhs வந்து பே பண்ணணும். 7 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணி தான் வந்து லைசன்ஸே வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் டப்பா இதுக்கெல்லாம் வேற தனியா காசு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட காசு இல்ல, போதுமான காசு இல்லன்றதுனால அவங்க கிட்ட இருக்கிற போதுமான அளவு காசை வச்சு அவங்க வந்து எங்கேயோ ஆயில் வாங்கி அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் அதிக விலைக்கு வித்து அவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களால வந்து பேக்கெட் இல்லா கண்டெய்னர்ல வந்து வாங்குறது ஒரு முடியாத காரியம். சோ அவங்க வந்து இதனால வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இதனால ஒரு டிராபேக் வந்து நம்ம கன்சியூமர்ஸ்க்கும் வந்து இருக்கு. என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து லூஸ்ல வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சிலர் வந்து பேக்கெட் வாங்கிட்டு இருந்தோம், ஒரு சிலர் வந்து கண்டெய்னர்ல வாங்கி மொத்தமா ஒரு பெரிய கண்டெய்னர் அந்த மாதிரி டப்பால வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப மொத்தமுமே வந்து எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் கண்டெய்னர் எல்லாம் பேக்கெட்ல தான் வாங்கணும்ன்றப்போ அந்த கண்டெய்னர் டப்பா அதோட தட்டுப்பாடு வர, அதுக்கப்புறம் அந்த ஆயிலோட குக்கிங் ஆயிலோட அந்த பிரைஸ் வந்து அதிகமாகும். இந்த டப்பாக்கும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கலப்படம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டான அவங்க கவர்மெண்ட் சொன்னது பண்றப்போ கொஞ்சம் பிரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ பிரைஸ் வந்து கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பா பிரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இல்லை, கண்டிப்பா பிரைஸ் அதிகமாகும். ஓகே, இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறது கரெக்டா தப்பா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வீக்லி எவ்ரி டியூஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.